வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். அனைவருக்கும் சரஸ்வதி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். சரஸ்வதி பூஜைக்கு ஸ்பெஷலாக பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டால் போதும், வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 3 சவுண்டு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். 1 கப் பாசிப்பருப்புக்குன்னா 1/2 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கிறலாம். இப்போ ஜவ்வரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஜவ்வரிசியும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ கடாயில் 3 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம 1 கப் பாசிப்பருப்பும் 1/2 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம 3 கப் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து நான் பாசிப்பருப்பை நான் சேர்த்துக்கிட்டேன், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. வேக வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளக்கரைசலையும் இதையோடையே சேர்த்துடலாம். இப்போ வெள்ளக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வேகுது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் வாசனைக்கு சேர்த்துக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாயாசம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்துக்கிறலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதி வந்தால் போதும், அப்படியே நம்ம இறக்கி வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கொதி வந்திருக்கு. இந்த 1 கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாம். நம்ம நெய் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பாசிப்பருப்பு பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதோடையே சேர்த்துடலாம். தேவையான அளவு முந்திரி பருப்பு, நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறலாம். இப்போ முந்திரி பருப்பு தேங்காயும் நல்லா செவக்க வறுக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் உல திராட்சையும் நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ திராட்சையும் சேர்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கும். இப்போ எடுத்துடலாம். இப்போ பாயாசத்தோட இந்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.